யோக்டோ கிச்சனில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஓஷன் ஸ்ப்ரேயோடைய சீஃப் ஷெஃப் மிஸ்டர் அசோகனோட சீ ஃபுட் ஸ்பெகட்டி. கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் குக் வித் ஷெஃப் சப்போர்ட்டட் பை ஓஷன் ஸ்ப்ரே. சீ ஃபுட் ஸ்பெகட்டிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 2 சாப்ட் அனியன்ஸ், சாப்ட் கார்லிக் 2 ஸ்பூன், போன்லெஸ் ஃபிஷ் 150 கிராம், ஸ்குவிட் 150 கிராம், ப்ரான்ஸ் 100 கிராம்ஸ், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பார்ஸ்லி லீவ்ஸ், 3 தக்காளியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃப்ரெஷ் பியூரி, பேசில் லீவ்ஸ், 1 லெமனோட ஜூஸ், பார்மேசன் சீஸ் 2 ஸ்பூன், பாயில்டு ஸ்பெகதி 500 கிராம்ஸ், 75 ml ஆயில். ஒரு பேனில் ஆயில் போர் பண்ணி அது ஹீட் ஆன உடனே சாப்ட் கார்லிக் அண்ட் சாப்ட் அனியன் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணுங்க. இது ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ், ஸ்குவிட் அண்ட் ப்ரான்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இதோட 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 3 தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட கொட்டிட்டு கலந்துக்கோங்க. இதில் பேசில் லீவ்ஸ் அண்ட் பார்ஸ்லி லீவ்ஸ் இது தூவிட்டு 1 லெமனோட ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த சாஸ் திக்கன் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சாஸ் நல்லா திக்காயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்பெகத்தியை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சீ ஃபுட்டும் ஸ்பெகத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த சீ ஃபுட்டும் ஸ்பெகத்தியும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இன்னும் கொஞ்சம் பார்ஸ்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 2 ஸ்பூன் பார்மேசன் சீஸ் கிரேட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா சுவையான சீ ஃபுட் ஸ்பெகத்தி ரெடி. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ரெசிபியை 3 பேர் சாப்பிட்லாம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த சீ ஃபுட் எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டிஷ் சூப்பராக வரும்.